வரலாற்று ரகசியங்களின் நிறைவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நாம் திங்கட்கிழமைகளில் தமிழ் பாரம்பரியத்தை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது வெற்றிலை பாக்கின் சிறப்புகளை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு ஏன் நோய் வருகிறது? ஒரு மனிதனின் உடம்பில் இருக்கும் வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் சரியான அளவில் இல்லாமல் அதிகரிப்பதோ அல்லது குறைவதனால்தான் ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது. ஆனால் இதை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் நம் முன்னோர்கள் நமக்கு வெற்றிலை பாக்கை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த மூன்றையும் சேர்த்து சுவைக்கும் பொழுது உடலும் மூளையும் சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அதேபோல் இதயம் வலுவடையும். பாக்கில் இருக்கும் துகர்ப்புத்தன்மை பித்தத்தை கட்டுப்படுத்தும். சுண்ணாம்பில் இருக்கும் காரம் வாதத்தை கட்டுப்படுத்தும். அதேபோல் வெற்றிலையில் இருக்கும் தன்மையானது கபத்தை கட்டுப்படுத்தும். இந்த மூன்றையும் சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலுக்கு மிகவும் நன்மையாகும். அதேபோல் இப்பொழுது இருக்கும் அனைவருக்கும் இருக்கும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் எலும்பு முறிவுதான். ஆனால் நம் முன்னோர்களுக்கு அந்த பிரச்சனை அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. ஏனென்றால் அவர்கள் பயன்படுத்திய வெற்றிலை பார்க்கு தான் காரணம். வெற்றிலை பார்க்கொன்றும் கெட்ட பழக்கம் அல்ல. அது எப்பொழுது கெட்ட பழக்கமாக மாறியதென்றால் வெற்றிலை பார்க்குடன் புகையிலையை சேர்க்கும் பொழுதுதான் அது கெட்ட பழக்கமாக மாறியது. ஆனால் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்து சென்றதில் எதுவும் நமக்கு தீங்கு விளைவிப்பது இல்லை என்பதை நாம் குறிப்பிட வேண்டிய விஷயம். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை மறக்காம உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.